நீங்கா இடம் பிடித்த ஜெயலலிதா வாழ்வில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அவரது அரசியல் வாழ்வில் திருப்புமுனையாக அமைந்தது. எம்ஜிஆரின் கதாநாயகியரில் யாரும் காட்டாத அரசியல் ஆர்வத்தை காட்டிய ஜெயலலிதா திரை உலகிற்கு முழுக்கு போட்டு 1982 அதிமுகவில் ஐக்கியமானார். அரசியல் ஏனையில் ஏற்றிவிட நினைத்த எம்ஜிஆர் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக நியமித்ததுடன் 1983 கடலூரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் அறிவித்தார். 1984 அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி அழகு பார்த்தார் எம்ஜிஆர். சர்ச் பார்க் பள்ளியில் பயின்ற நுனிநாக்கு ஆங்கில புலமையுடன் பேச்சாற்றலும் சேர்ந்து கொண்டதால் இந்திரா காந்தியின் கவனத்தையும் ஜெயலலிதா ஈர்த்தார். 1984 பொதுத் தேர்தலில் அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்ற போது தேர்தலில் பிரச்சார பீரங்கியாக திகழ்ந்தார். எம்ஜிஆர் உயிருடன் இருந்திருந்தால் எட்டியிருக்கக்கூடிய உயரத்தை காட்டிலும் அவர் மறைந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சராக உயர்ந்து சிகரத்தை தொட்டார் ஜெயலலிதா. அதற்கு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது எம்ஜிஆரின் மரணத்தின் போது நடைபெற்ற சம்பவம். 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மறைந்த போது அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த ராணுவ வாகனத்தில் ஜெயலலிதா ஏறிய போது அவரை ஜானகி அம்மையாரின் உறவினரும் கட்சியில் சிலரும் கீழே தள்ளிவிட்டனர். தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நேரலையில் அதை பார்த்த லட்சக்கணக்கான மக்களின் மனக்கண்ணிலும் அந்த காட்சி பதிந்தது. பலருக்கு ஜெயலலிதா மீது இரக்கமும் ஏற்பட்டது. சாத்தூர் ராமச்சந்திரன், திருநாவுக்கரசர் போன்ற அமைச்சர்கள் ஜெயலலிதாவிற்கு ஆதரவளித்தனர். அதன் பிறகு முதலமைச்சர் பதவிக்கான ரேஸ் தொடங்கியது. தற்காலிக முதல்வராக இருந்த நெடுஞ்செழியன் அதை தக்கவைக்க விரும்பிய போது ஜெயலலிதா அவருக்கு ஆதரவளித்தார். ஆனால் ஆர் எம் வீரப்பன் போன்றோர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகியை ஆதரித்தனர். அப்போது ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியன் அறிவித்தார். இதனிடையே ஜானகியை முதல்வராக ஆளுநர் குரானா அறிவித்த போது ஜெயலலிதா அணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் ஜானகி பதவியேற்றதும் பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸை நாடினார். ஆனால் ராஜீவோ ஜெயலலிதா கட்சியை நிர்வகிக்கட்டும், நீங்கள் முதல்வராக இருங்கள் என்று அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்பினார். 1989 சட்டமன்ற தேர்தலில் ஜானகி அணி ஜெயலலிதா அணியில் களமிறங்கின. இரட்டை இலை சின்னம் முதல் முறையாக முடக்கப்பட்டு ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னமும் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டன. கலங்கிய குட்டையாக தமிழக அரசியல் நிலவியதை பார்த்து காங்கிரஸ் தனியாக களமிறங்கியது. 4 முனை போட்டியின் முடிவில் திமுக வென்றாலும் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் என்று தமிழக மக்கள் அங்கீகரித்தனர். ஜெயலலிதா அணி 26 இடங்களில் வென்றது. ஜானகி அணியில் பி எச் பாண்டியன் மட்டுமே வென்றார். அரசியலை விட்டு ஜானகி விலக அதிமுக முழுவதுமாக ஜெயலலிதா வசம் வந்தது. ராணுவ வண்டியிலிருந்து ஜெயலலிதா தள்ளிவிடப்பட்ட சம்பவமும் பின்னாளில் முதல்வர் ஆவதற்கு அச்சாரமாக முதல் முறையாக எம்எல்ஏவாக ஆக காரணமான 1989 தேர்தலும் தேர்தல் அரசியலில் திருப்புமுனையாக அமைந்தவை என்பது மிகையாகாது. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ் சசிதரன்.